ஏய் ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 2010 கொரியாவில் ரிலீஸ் ஆன ஐ சா த டெவில் அப்படின்ற ஒரு சூப்பரான சைக்கோ த்ரில்லர் படத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல ஏகப்பட்ட வன்முறை கண்டென்ட் இருக்கு, அதனாலயே இந்த படத்துல நிறைய சீனை கட் பண்ண சொல்லி சவுத் கொரியன் கவர்மெண்ட் கேட்டு அதுக்கப்புறம் இவங்க நிறைய கட் பண்ணி மறுபடியும் ரிவ்யூக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க கட் பண்ண சொல்லி மறுபடியும் கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ்க்கே வந்துச்சு. செம ஹிட் கொடுத்த படம் தான் இந்த படம். 2010 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஒன்லைனர் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ தன்னோட வைஃபை ஒருத்தன் ரேப் பண்ணி கொன்னுறான், அப்படி கொல்றவனை தேடி பின்னாடியே போறான், ஒரு கட்டத்துல அவனை தேடி கண்டுபிடிக்கவும் செய்யறான், அதுக்கப்புறம் அந்த வில்லனை எப்படி பழி வாங்குறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சோ ஒரு பேசிக் சாதாரண பழி வாங்குற கதை தான், பட் இதுல ஒன்னு ரெண்டு டெக்னாலஜி விஷயங்களை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மட்டும்தான் புதுசு. அதே மாதிரி பழி வாங்குறதுலயும் விட்டு விட்டு பழி வாங்குற ஒரு லாஜிக்கை கொண்டு வந்திருக்காங்க. சரி, வாங்க ஓவரா பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி, வாங்க ஓவரா பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா, ஒரு டாக்ஸி டிரைவர் அவனோட வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கும். அந்த வண்டிக்குள்ள ஒருத்தி இருப்பா, அவ தான் நம்ம படத்தோட ஹீரோட வைஃப். காரு டயரு பஞ்சர் ஆகிருக்கும். அவங்க கிட்ட போய் இவன் கார்ல என்ன பிரச்சனை நான் பாக்குவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு அவனை திட்டி அனுப்பிட்டு, நான் போன் பண்ணிருக்கேன், ஒரு டீம் வந்துகிட்டு இருக்கு, வர்றவங்க என் கார் டயரை சரி பண்ணி கொடுப்பாங்க, நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. பட் அதையும் கேட்காம நான் பாக்குறேன்னு இவன் பார்ப்பான். அதுக்கப்புறம் அவன் அவனோட வண்டிக்கு போறான், அவ்வளவுதான், எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருப்பா. பட் அந்த செகண்ட் இவன் மறுபடியும் வரான், கையில ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து அந்த காரோட கண்ணாடியெல்லாம் அடிச்சு நொறுக்கி அவளையும் தலையிலேயே ஒரு போடு போட்டு தூக்கிட்டு போறான். அடுத்து அவன் உழிச்சு பார்க்கும்போது உடம்புல ஒட்டு துணி இல்லாம இருப்பா, ஆல்ரெடி அவன் ரேப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இவளை துண்டு துண்டா வெட்டி அங்க ஓடிட்டு இருக்க ஒரு ஆத்து பக்கமா வீசி எரிஞ்சிடறான். அங்க ஒரு பையன் யதார்த்தமா விளையாடிட்டு இருக்க அவன் ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணோட காது. இது தெரிஞ்சதுமே மொத்த போலீஸ் இங்க வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க என்னதான் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி வித்தியாசமா கொள்ளுவாங்க, மேபி நம்ம பொண்ணை கொண்டவங்க கூட இந்த ஒரு லிஸ்ட்ல ஒரு ஆளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்டை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லா பேரையும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த லிஸ்ட்ல இருந்து ஒருத்தனை கண்டுபிடிக்கிறான். அவன் ஆக்சுவலா பார்த்தா வீட்டுல ஒரு வேலையா இருப்பான். அந்த வேலையில இருக்கும்போது அவனை ஒரு போடு போட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டுறான் நம்ம ஹீரோ. அவன் ஆக்சுவலா நம்ம ஹீரோட ஒய்ஃபை கொல்லல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி இன்னொரு சஸ்பெக்டை தேடி போறான், அவனும் இவன் எதிர்பார்த்த ஆள் இல்ல. அதே மாதிரி இன்னொரு சஸ்பெக்டை தேடி போறான், அவனும் இவன் எதிர்பார்த்த ஆள் இல்ல. இப்ப மூணாவதா இன்னொரு ஆளை தேடி போறான். அப்படி தேடி போற இடத்துல அவன் இல்ல, அவனோட அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட பையனை பத்தி விசாரிக்கிறான். அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னா, இவன் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் வரப்போறது அப்படின்னு சொன்னதுனால அவங்க எல்லா கதையும் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவன் அந்த வீட்டை நோட்ட விடும்போது அவனுக்கு ஒண்ணு கிடைக்குது, தன்னோட ஒய்ஃபோட நகை ஒண்ணு கிடைக்கும், அதே மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்களோட அண்டர்வியர் கிடைக்கும். அது எல்லாத்தையுமே ஏதோ இவன் கோப்பம் வாங்கி வச்ச மாதிரி சேகரிச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட ஒய்ஃபோட என்கேஜ்மெண்ட் ரிங்கு, அது அவளை வெட்டி துண்டு துண்டு ஆக்குன அந்த இடத்துல கீழே இருக்கும். அதையும் இவன் பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்மே பண்ணிடுறான், இவன் தான் இவனோட ஒய்ஃபை கொன்னதுன்னு புரிஞ்சுக்கிறான். அந்த சீரியல் கில்லர் இப்போ ஒரு ஸ்கூல்ல பஸ் டிரைவரா வேலை பார்க்கறான். அந்த பஸ்ல ஒரு டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணி அதையே ஃபாலோ பண்ணி போறான். ஒரு கட்டத்துல இந்த சீரியல் கில்லர் இதே மாதிரி ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து ரேப் பண்ண பார்க்க அந்த இடத்துல இவன் வர அவனை அடி அடின்னு அடிக்கிறான். உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லைங்க, மரண அடி, செம்ம காட்டு காட்டுறான். அது மட்டும் இல்லாம அவனை மயக்கம் போட வச்சு ஒரு ஜிபிஎஸ் டிராக்கிங் டிவைஸ், அதே மாதிரி அவன் பேசுற எல்லாத்தையும் ஒட்டு கேட்கறதுக்கான ஒரு ஆடியோ டிரான்ஸ்மிட்டர் டிவைஸ்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து அவனோட வாய்க்குள்ள போட்டு உள்ள ஒரு கம்மை ஊத்தி விடுறான். சோ அந்த கம்மு அவன் வாய் வழியா கீழே போகும் இல்லையா, அந்த குடல்ல போகும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிக்குது, அதுவும் அந்த குரல் வழிக்கு பக்கத்திலேயே ஒட்டிக்குது. சோ அப்படி ஒரு டிவைஸ் இவன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்குது, இவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. பட் அவன் எங்க போறான், என்ன பேசுறான், அப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ஒட்டுக்கிட்டே இருப்பான். இது எதுவுமே தெரியாத அப்புறம் சீரியல் கில்லர் முழிக்கிறான். ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு டாக்ஸி வருது, அந்த டாக்ஸில லிப்ட் கேக்குறான், அவனுங்களையும் ஏத்துறானுங்க. டாக்ஸில போயிட்டே இருக்கான், போயிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது இந்த டாக்ஸில ஓட்டிட்டு இருக்க அந்த ரெண்டு பேருமே ஆளுங்க சரியில்லை, அவனுங்களும் நம்மள மாதிரி ஒரு வில்லன் தான் அப்படின்னு அவனுங்க கூட சண்டை போடுறான். அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த டாக்ஸியோட டிக்கியை ஓபன் பண்ணா அதுல தான் அந்த டாக்ஸியோட ஒரிஜினல் டிரைவர் இருப்பான், செத்து போயிருப்பான். இவங்க ரெண்டு பேரு அந்த டாக்ஸி டிரைவரை கொண்டுட்டு அந்த டாக்ஸியை திருடிட்டு வந்திருக்கானுங்க. ஸோ ஏற்கனவே செத்து போய் டிக்கில இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு அந்த மூணு பேர் பாடியையும் புதைச்சிட்டு ஒரு மெடிக்கல் சென்டருக்கு போறான். ஏன்னா என்னோட கையை நல்லா அடிச்சு நொறுக்கி வச்சிருப்பான். ஸோ அவன் அவனோட கையை சரி பண்றதுக்காக ஒரு மெடிக்கல் சர்வீஸ்க்கு போறான். அங்க ஒரு நர்ஸ் இருக்காங்க. அந்த நர்ஸை பார்த்ததுமே அந்த நிலைமையிலுமே ஆல்ரெடி அடிபட்டு சாக கடந்தவன் இப்பயும் அடங்க மாட்டேங்கிறான். அந்த நர்ஸை மிரட்டியே இருக்கிற ட்ரெஸ்
நர்ஸால அவுக்க சொல்றான். அப்பையும் அவனை பார்த்தாலே படும் பயங்கரமா இருக்கிறதுனால அந்த நர்ஸும் வேற வழி இல்லாம அவன் சொல்றதே செய்ய ஆரம்பிக்கிறான். அதே நேரம் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையா, சோ அவங்க வரான். போட்டி அவனை மறுபடியும் அடி அடி உத உதன்னு மிதிச்சு வெளுத்து வாங்குறான். மறுபடியும் முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ இல்ல, அந்த பொண்ணு இல்ல, இவன் மட்டும் அந்த இடத்துல முடிக்கிறான். கையில பார்த்தா ஏகப்பட்ட பணம் இருக்கு. என்னடா இது, எவன்டா இவன் நம்மள அடிச்சு மயக்கம் போட வச்சு கையிலையும் பணத்தை கொடுத்துட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர குழப்பம். எப்படி அவன் இவனை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவும் இல்ல. இவன் என்ன பண்ணாலும் அந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு போயிடுது. ஒண்ணுமே புரியாம ஒரு நாள் இவன் இவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு சரட்டுக்கே போறான். அவனு இவன மாதிரி ஒரு சைக்கோ தான். அவங்க கிட்ட இவன் எல்லா கதையும் எக்ஸ்பிளைன் பண்றான். இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டு சொல்றான், இவன் உன்னை விரட்டிட்டு இருக்கானோ அவன் கண்டிப்பா நீ கொன்ன ஏதாவது ஒரு பார்ட்டியோட ரிலேஷனா தான் இருக்கணும் அப்படின்னு யதார்த்தமா சொல்றான். நம்ம சீரியல் கில்லருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது. அதே நேரம் நம்ம ஹீரோ அங்க உள்ள வந்து அந்த ஃப்ரெண்டையும் இந்த சீரியல் கில்லரையும் அடிச்சு விழுக்கிறான். வழக்கம் போலதான் அடிச்சு போட்ட அவங்க ரெண்டு பேரையுமே இப்படி அடிபட்டு சாக கிடந்த ரெண்டு பேருமே போலீஸ் கண்ணில் பட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் சேர்க்கறாங்க. அங்க நம்ம ஹீரோக்கு வேண்டப்பட்ட ஒரு போலீஸ்காரன் பேசுறதை அவன் ஒட்டி கேட்கிறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு தெரியும் இவனோட உடம்புக்குள்ள அந்த டிராக்கிங் டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னு. இங்க நம்ம ஹீரோக்கு வேண்டப்பட்ட ஒரு போலீஸ்காரன் இவங்களை மறுபடியும் ஒரு பிரைவேட் மெடிக்கல் சென்டர், இந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் சென்டரை பார்த்து அதுக்குள்ள அவங்களை சேர்த்து வைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க பாடு உம்பாடுன்னு சொல்ல இது எல்லாத்தையும் மயக்க நிலையில இருந்த அந்த சீரியல் கில்லர் ஒட்டுக்கிட்டுறான். சோ எப்பவும் போல நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனை அந்த சென்டர்ல இருந்து கடத்திட்டு போய் ரோட்டோரமா ஒரு இடத்துல இடக்கி விட மறுபடியும் அவன் எங்க போவான், அவன் பேசினது எல்லாமே ஒட்டுக்கிட்டு தானே இருந்தான், அவனை மறுபடியும் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்படி பண்றான். ஆனா இந்த தடவை எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வில்ல அவனுடைய சுய உருவத்தை காமிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மெடிக்கலுக்கு போறான், ஏதோ ஒரு மெடிசனை தேடுறான். அந்த மெடிக்கல்ல வேலை பார்த்தவனை அடிச்சு தம்சம் பண்றான். அதெல்லாம் ஏன் பண்றான்னா பிளான் பண்ணி தான் பண்றான். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ யாரோ ஒரு அப்பாவே கொல்றான்னு சொல்லிட்டு காப்பாத்துறதுக்காக இங்க வருவான் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றான். சோ அதே மாதிரி அந்த ஹீரோ இங்க வர அந்த கேப்ல இவன் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறான். இவன் எடுத்து அந்த மெடிசனை சாப்பிட இவனுக்கு பேதி போக அந்த பேதியோட சேர்ந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் ஜிபிஎஸ் ரெண்டுமே அப்படியே வெளியே வருது. அந்த ரெஸ்ட் ரூம்லயும் ஒரு அப்பாவி வரா, அவனையும் அடிச்சு சாக கிடக்க அங்க விட்டு போறான். இப்ப ஜிபிஎஸும் வேலை செய்யல, டிரான்ஸ்மிட்டரும் வேலை செய்யல, அந்த வில்ல எங்க இருக்கான்னு தெரியல, அவனோட அடுத்த மூவும் தெரியல. நம்ம ஹீரோக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. மறுபடியும் அந்த சீரியல் கில்லரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை பார்க்க போய் அவன் கிட்ட இவன் அடுத்து என்ன பண்ண போறான், நீ அவனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லுன்னு கொடுமைப்படுத்தி கேட்க, வேற வழி இல்லாம அவனும் ஜென்ரலா அவன் இந்த மாதிரி பண்ணானா அவனோட ஸ்டைல பிரபஞ்சே வித்தியாசமா இருக்கும், அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லா பேரையும் அவன் கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான், சோ அது கரெக்டா இருந்தா உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களே மர்டர் பண்ண போறான் அப்படின்னு சொல்ல, இவன் குடும்பத்துல மிச்சம் இருக்குது யாரு, இவனோட மாமனாரும் இவன் ஒய்ஃபோட தங்கச்சியும் தான். சோ தன்னோட மாமனாருக்கு உடனே போன் பண்றான். அந்த போனை எடுக்க போக அதே நேரம் அந்த சீரியல் கில்லர் இவங்க வீட்டுக்கு வர நம்ம ஹீரோட மாமனார அடி அடி நடிச்சிருக்கான், சாக கடக்கிறாரு, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவனோட அல்டிமேட் கோல் என்னன்னா, எப்படி இருந்தாலும் அந்த ஹீரோ இவனை சும்மா விட மாட்டான், கண்டிப்பா பழிவாங்க வருவான், அவங்க கிட்ட மாட்டுறதுக்கு பதிலா அவனோட ஃபேமிலி இருக்கிற எல்லா பேரையும் கொண்டுட்டு போலீஸ் கிட்ட போய் சரணடைஞ்சிடலாம். சோ அவனை பழிவாங்கின மாதிரி ஆச்சு. இவனும் போலீஸ் ஸ்டேஷன்ல கைதிகளுக்கு நடுவுல இருந்தானா நம்ம ஹீரோவால பழிவாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதைத்தான் எக்ஸிக்யூட்டும் பண்றான். பை த டைம் நம்ம ஹீரோ நம்ம மாமனார் வீட்டுக்கு வர அவனோட மாமனார் அங்க செத்து போக கிடக்க அவரோட ரெண்டாவது பொண்ணு நம்ம ஹீரோட ஒய்ஃபோட தங்கச்சியும் காணாம போயிருக்கா, அந்த வில்லன் கடத்திட்டு போயிருக்கா, தான் பண்ணது தப்புன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். பட் இட்ஸ் டூ லேட், ஏற்கனவே ஒய்ஃப் இழந்தவனுக்கு இப்ப குடும்பத்தையும் இழந்துட்டோம்னு சொல்லி அந்த ஒரு கோவம் அந்த ஒரு ஃபிரக்சுவேஷன். நம்ம வில்லனும் சும்மா இல்ல, அவன் அரெஸ்ட் ஆக போற இடத்த கூட போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். நாலு ரோடு மீட்டார ஒரு பிஸியான ஒரு ரோட்டுக்கு நடுவுல போலீஸ்காரங்களுக்கு மத்தியில ஒரு ரோட்ல நடு ரோட்ல அப்படியே அவன் இறங்கி அரெஸ்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்றான். சுத்தியும் போலீஸ் இருக்கு. அங்க நம்ம ஹீரோ வரா, அவங்க எல்லாரையும் தாண்டி எப்படி நம்ம வில்லனை அவன் வந்து தூக்கிட்டு போக போறான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா சூப்பரா பிளான் பண்ற நம்ம ஹீரோ அவனோட காரையும் ஆக்சிடென்ட் பண்ணி அவனோட காரோட டோர்ஸை வந்து அடிச்சு நொறுக்கிறான். அப்படியே வேகமா வண்டி ஓட்டிட்டு போய் கரெக்டா அந்த வில்லன் பக்கத்துல ஒரு பிரேக் போட அப்படியே அந்த வண்டி சுத்த அது நம்ம வில்லன் மேல மோத அங்க டோர் இல்ல அப்படிங்கிறதுனால இவன் கரெக்டா அந்த காருக்குள்ளே வந்து விழுறான். இந்த சீனை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த சீனு ஏற்கனவே நீங்க தமிழ் படம் ஒண்ணுல பாத்துருக்கீங்க. இதை பார்த்துதான் அவங்க ஆட்டையா போட்டாங்க. அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். இனிமே கதைக்குள்ள வருவோம். இப்ப நம்ம வில்லனை கடத்திட்டு போறாரு நம்ம ஹீரோ. அப்படியே அடுத்த சீன் எங்க காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒய்ஃபை கொன்னான்ல அதே இடத்துல அடி அடி நடிச்சு நம்ம வில்லனை சாக கிடக்க ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கான். அவனுக்கு மேல இவன் கழுத்தை துண்டாக்குறதுக்காக ஒரு மிஷினை செட் பண்ணி வெளியே இருக்கிற அந்த கதவை திறந்தா இவனோட கழுத்து வெட்டுப்பட்டு சாகிற மாதிரி செட் பண்ணிட்டு போயிட்டான். இவனுக்கு அப்படியே அள்ளு விட்டு போகுது. யாரு கதவை திறந்தாலும் இவன் அவ்வளவுதான் காலி தான். மேல இருக்கிற அந்த மிஷினை கீழே இருக்கிற இவன் கழுத்தை வெட்டி விட்டுரும். அப்படியே மரண பயத்துல இருக்காம ஒவ்வொரு நொடியும் இவனுக்கு நரகமா இருக்கு. யாராச்சும் கதவை திறந்துருவாங்களோ, வெளியே ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட நம்ம வீட்டு கதவை தான் திறக்க பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து சாகுறான். அதையும் தாண்டி இப்போ இந்த இடத்தோட கதவை திறக்க யாரோ ட்ரை பண்றாங்க. யாருன்னு பார்த்தா இவனோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் இவனோட பையன். கரெக்டா அவங்க கதவை திறக்க அந்த மிஷின் ட்ரிகர் ஆகி கீழே நம்ம வில்லனோட தலையை வெட்டி துண்டாக்குது. அந்த வெட்டப்பட்ட தலை இவனோட பையனோட கால் பக்கத்துல போய் விழுது. இதெல்லாம் பார்த்த அவங்க ஆண் அலருவாங்கல்ல, அந்த சத்தத்தை தூரமா நின்று நம்ம ஹீரோ கேட்க வில்லன் செத்துட்டான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். தன்னோட ஒய்ஃப் இறக்கும் போது கூட அழுகாத அவன் இப்போ இவன் இந்த சீனுக்கு அப்புறம் தான் அடக்க முடியாம அழு அழுன்னு அழுகுறான். அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது.